கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே சங்கீதம் நாற்பது இரண்டாம் வசனத்தை நாம் தியானிப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று வாசிக்கிறோம். பயங்கரமான குழி, உளையான சேற்று, இவைகளிலிருந்து கர்த்தர் ஒரு மனிதனை தூக்கி எடுக்கிறார். பாவ குழியிலிருந்து, பாவத்தின் கட்டுகளிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து உளையான சேற்று, ஒரு வாழ்க்கை உளையான சேற்றை போல் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், அவன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார், அடிகளை உறுதிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதனை உயர்த்துகிறார் என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டாலும், தேவன் நம்மை தூக்கி எடுத்து கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மேன்மையான, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைய தினம் நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஐயா, ஒரு மனிதனை தூக்கி எடுத்து அவன் கால்களை அன்றவரே கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன், அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன், மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேவன், அந்த பரிசுத்த வாழ்க்கை, அந்த மேன்மையான பரிசுத்த வாழ்க்கையை நீர் இப்படிப்பட்டதான மக்களுக்கு கர்த்தாவே கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.